இப்போது சித்த மருத்துவரில் இருந்து சித்தர்கள் பதிவு பண்ண விஷயங்களை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நவரத்ன கர்களை பற்றி அப்படிங்கிறத இப்போ பதிவு பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் கேட்டு பலன் நடத்துங்க. சொல்லுங்க டாக்டர். கோமேதகம், கோமேதகத்துக்கு சித்தர்கள் என்ன மாதிரி அதை பயன்படுத்தியிருக்காங்க, கோமேதக கல் அதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்கிறத இப்போ அந்த கவியாக படித்து அதோடைய விளக்கத்தையும் அதோடய மருத்துவ குணத்தையும் உபயோகிக்கக்கூடிய முறைகளையும் சொல்லுவாங்க. வாதபித்த கோபத்தை மாற்றும் மலக்கட்டற்கும் போது மந்தாக்கினியை ஓட்டுங்கான் மீதி அலருருவி காரமகற்றும் ஒளி செய்யும் கலருகின்ற கோமேதகம். எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கு அதுல. அடுத்து குணம், கோமேதகம் வாதபித்த மிஸ்ரம் மலபந்தம் பசியின்மை சுரத்தால் பிறந்த துர்க்குணம் இவைகளை நீக்கும் மினுமினுப்பை தரும் அழகு கொடுக்கும் அப்படின்னு. உபயோகிக்கும் முறை, இதனை தங்கத்தில் வைத்து மோதிரமாவது அல்லது குடிசமாவது செய்து அணிந்து கொள்ள அச்சம் துயரம் இவைகள் போகும். எவ்வளோ பெரிய மருத்துவம்னு பார்த்துக்கோங்க. அவங்க பதிவு பண்ணதுனால அது அது இப்படிதான் செய்யணும்னு விதிமுறையை சொல்றாங்க. நீலக்கல், நீலக்கல் அமெத்திஸ்ட். குணம், குதிகால் நோய், மேக நீர், அதிபித்தம், பாண்டு, மனச்சோர்வு இவைகள் போகும். நல்லறிவும் மிகு சுக்கிலமும் உண்டாகும். நல்ல அறிவு சுக்கில உண்டாகுது, மனச்சோர்வு போகுது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து நீலத்தை அணிஞ்சோம்னா இந்த வகையான நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது குதவலிமே கம்பித்தம் கூறறிய பாண்டு மதிமயக்கம் மெல்லாமருளும் அதிமுதலே புத்தியோடு மென்மேலும் போக சுகம் உண்டாகும் சுத்தனரு நீலத்தார் சொல். நீலக்கல்லை பயன்படுத்தணும்னா இந்த செய்யுள்ள அவங்க பதிவு பண்ணியிருக்க விஷயங்களுக்கு உண்டான நன்மைகள் இருக்குது அப்படின்னாங்க. அடுத்தது உபயோகிக்கும் முறை, இந்த இனத்தில் ஜலநீலம் இந்திர நீலம் என இரு வகைப்படும். ரெண்டு டைப் சொல்லுதாங்க, ஜலநீலம் ஒன்று இந்திர நீலம் ஒன்று. அது டார்க்காக இருக்கிறது வந்து இந்திர நீலம்பாங்க. ஜலநீலங்கிறது தண்ணி கலந்தா இருக்கும், நீலத்திலே லைட் ப்ளூவாக இருக்கும். இந்திர நீலம் தான் வந்து ரொம்ப ஹையஸ்டாக சொல்லுவாங்க. அதை அடுத்தது சொல்லுங்க. அவற்றுள் இந்திர நிலமே சிறந்தது. ஜலநிலமானது பார்வைக்கு வெளுவெளுப்பான நீரோட்டத்தையும் எடையில் லேசான தன்மையையும் பெற்றிருக்கும். இந்திர நிலமானது நல்ல நீல நிறத்தையும் எடையில் அதிக பழுவையும் பெற்றிருக்கும். இதனை தங்க மோதிரங்களில் அமைத்தாவது அல்லது ஸ்திரீகளுக்கு உரித்தான ஆபரணங்களில் அமைத்தாவது அணிந்து கொள்வதுண்டு. இது பார்வைக்கு வனப்பையும் வசீகரத்தையும் உண்டாக்கும். அழகா இருக்கும் அப்படிங்கிறாங்க, வசீகரத்தை உண்டாக்குங்கிறாங்க. இந்த ஜெம் ஸ்டோனை வந்து இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இந்த இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெம் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உண்டான மிஷின் இது. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ஸ்டோனை வந்து இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க. இந்த அலுமினியத்தில் வைப்பாங்க ஸ்டோனை வச்சு இதை வந்து அந்த அந்த மிஷினுடைய முனி இந்த கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணி காமிங்க. இதாக இருக்கு பாருங்கள், முன் பக்கத்தில் பென்சில் மாதிரியாக ஒரு முனை இருக்கும். இதாக இருக்கு பாருங்கள், இதை வந்து அந்த ஸ்டோனுக்கு மேலே வச்சு பார்த்தோன்னா பின்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டு வந்து ஒரு 10 வகையான லைட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த லைட்டு வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படிங்கிற இந்த 10 லைட் ஏரியும். இந்த ரெட்டுலேருந்து கணக்கு இது ரெட்டு, இந்த கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹார்ட்னஸ் இது எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கும். இது 10 மேலே போயிடுச்சுன்னா டைமண்டாக மாறிடும். அந்த 8 இருக்குது, 7 இருக்குது, சஃபயர் இருக்குது, அப்புறம் ரூபி, அப்புறம் வந்து இதுமாரி நிறைய ஸ்டோன்கள் இருக்குது. புஷ்பராகம், கனகு புஷ்பராகம், அப்புறம் வைடூரியம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அக்வமேரியனு, அப்புறம் வந்து இதுமாதிரி நிறைய ஸ்டோன் இருக்குது. இதில் வந்து 9 கற்கள் தான் வந்து முக்கியமாக பெரியவங்க எடுத்திருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கு உண்டான மிஷின் தான் இது. இதை வச்சு ஒரிஜினல் டூப்ளிகேட் நம்ம பார்க்காம எந்த முடிவுக்கும் வரக்கூடாது, ஸ்டோனு வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி யாரும் ஏமாறவும் கூடாது. ஒன்று இந்த மிஷினை வச்சு செக் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கும், லேப் சர்டிஃபிகேட்டு,
இது லேபு, ஜெம் ஜெம் லேபில் இருந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஸ்டோன் கொடுத்தீங்கன்னா அதை செக் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் எந்த கல்லையும் நம்பி வாங்காதீங்க. அது நாளைக்கு நமக்கு ஏமாற்றத்தை தான் குத்தாரும். கல் எவ்வளோ கிராம் இருக்குது, எத்தனை கேரட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா இப்போ கேரட் பார்க்குற மிஷின் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டுட்டு பாருங்க, ஏன்னா கேரட்னு அர்த்தம். இது வந்து ஜீனா கிராமு. இந்த சிடியில் வந்து எத்தனை கேரட்டுங்கிறத காமிக்கும். ஒரு கிராமுக்கு 5 கேரட்டு மொத்தம். இந்த கல் எத்தனை கேரட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கேரட்டும் 9 இருக்குது. அப்போ கேரட் 39 மில்லிகிராம் அந்த அளவுக்கு இருக்கு. அது நம்ம நாட்டுடைய கனிம வளங்களை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்க சதிகள் நிறைய வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத வந்து முறியடிக்கு தான் இதை பதிவு பண்ணுறது. நம்ம நாட்டில் உள்ளக்கூடிய உண்டான மருத்துவ குணம் என்னது, அதோட வில் பவர் என்னது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை பார்க்குறோம். இதில் என்னென்னா அது என்னெல்லாம் பண்ணும், நம்ம நாட்டில் விளையக்கூடிய அந்த ஜாதி கற்கள் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க, பெரியவங்க பண்ணியிருக்காங்க, எல்லாமே இங்கே இருந்த பெரியம்பொருள் ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அது வந்து நம்ம தெளிவுபட அதை படிச்சுட்டோம் அப்படின்னன்னா வெளிநாட்டுள்ள வாங்குகிற கற்களை வந்து தவிர்த்துக்கிடலாம். நம்ம நாட்டில் இருக்கிறது தான் இந்த ஆற்றல். நீங்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் வந்து அக்கோமெரியனோ பச்சையோ அதெல்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மருத்துவ குணத்தை அதில் பார்க்க முடியாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க.